அவன் அவனுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு. ஆசிரியருடைய நிலை என்னன்னா அதை தட்டி எழுப்பணும். மாணவர்கள் எதுவாக கற்றுக்கினா இருந்தாலும் எப்படி கற்றுக்க முடியும், எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? உன்னை எங்கேயா கிளாஸில் போய் உட்காந்த உடனே சைக்கிள்னால் என்ன அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? உன்னை படம் வரை, பாகங்குறி, அதுக்கப்புறம் ஒரு பரிசை வைப்பாங்க, அதை எழுதுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சைக்கிள் ஹஸ் காட் ஒன் ஏ ஒன் வீல், பி டூ வீல்ஸ், த்ரீ சி த்ரீ வீல்ஸ், டி நன் ஆஃப் தி அபோவ். டிக் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் கரெக்டாக கொடுத்து 80% வாங்கினவுன்னே பெஸ்ட்டு சைக்கிளிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்களா? ஒலிம்பிக்லாம் போகலான்ட்டு என்ன செய்யணும்? சைக்கிளில் உட்காந்து ஓட்டணும், எங்கேயாவது போய் இடித்து கீழே விழணும், அப்போ தான் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம முக்கால்வாசி விஷயம் உலகத்தில் எல்லாம் கற்றுக்குறோம். அப்ளை பண்ணிங்கன்னா ஜாபுக்கு முதல்ல என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வெறும் புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லை செயல்முறையில் எல்லாம் செய்ய தெரியுமா? இந்த செயல்முறைகள் செய்கிறதுங்கிறது நான் 50 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி இருந்தால் மாணவர் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவாங்க. நியூட்டன் என்ன செய்தார்? பிஹெச்டி பண்ணாரா? காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்லாம் எழுதினாரா? என்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு மேலே வந்து அப்புறம் கண்டுபிடிச்சாரா? மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, அது எதனால் விழுவுதுன்னு கேட்டு அதிலேருந்து அவர் ஆராய்ச்சி செய்து பண்ணுறாரு. ஆனால் ஒரு ஃபார்மல் செட்டப்பில் எஜுகேஷன் முக்கியம் எல்லாருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம முக்கியத்துவத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பரீட்சையில் மார்க் வாங்குறது தான் முக்கியம் ஆயிடுச்சு. உங்களால் முயற்சி செய்து அதை புரிந்து கொள்ளறதுக்குரிய சக்தி இருக்குதா? அதுதான் முக்கியம். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அவங்களுக்கு நல்லா புரிய வைக்க முறையில் வகுப்பறை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐடியா. எங்களுடைய ஆட்கள் யாருன்னா இந்த மாதிரி நல்ல ட்ரெயின் ஆகிட்டு அங்கே போய் அவங்களும் இதே மாதிரி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போ உங்களில் அதைத்தான் நாங்கள் தேடுறோம். இப்போ ஓம்ஸ் விதி என்ன, பாயில்ஸ்னுடைய தத்துவம் என்ன சொல்லுங்கள் அப்படி கேள்வி கேட்டு நீங்கள் லாய்களில் போயிட்டு வாங்கம்பாங்க. அப்படி இல்லை, இது நீங்களே கை வைத்து உங்களால் இப்போ செஞ்சீங்கள அந்த மாதிரி மாணவர்களை செய்ய வைக்கணும். அதுக்கு முதல்ல நாம் செய்யணும்ல. செய்தால் என்ன முக்கியம்? சரியாக வரக்கூடாது. சைக்கிளில் ஏறி போனால் என்ன ஆகும்? எங்கேயா இடிச்சுட்டு கீழே விழுவீங்க. அந்த கீழே விழுவுறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தா அடுத்த தடவை போன தடவை என்ன செய்தோமோ அதை செய்யக்கூடாது, அதை செய்தால் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு தெரியும். ப்ளஸ் டூ முடித்தாச்சு, எங்கே போனோம், ஏதாவது ஒரு பதில் இருக்கா? எவ்வளோ இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி மாணவர்களை ப்ரோக்ராம் பண்ணி இதுக்கு இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க நல்ல விரிந்த மனத்தோடு எதையும் ஏற்றுக்கொண்டு அதில் நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது எப்படி செய்யணும் அப்படின்னு வர்ற ஆள் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி மாணவர்களை உருவாக்குறதுக்கு தான் இது ஒரு முதல் படி. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஏகப்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க, எல்லா எக்கனாமிக் பேக்ரவுண்டும் வராங்க. அவங்களுக்கு அந்த சரியான நிலையில் அந்த சின்ன வயசில் நல்ல முறையில் சொல்லி கொடுத்துட்டா அவங்க பெரிய சாதனை ஆளே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக ஒரு இப்போதைக்கு ஒரு 10-12 ஸ்கூலு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலையில். ஏன் அந்த கலெக்டர் இதை வெரி குட் சார், நல்ல ஐடியா சார், செய்யுங்க, இது ஒரு வந்து ஒரு சகாப்தமே உருவாக்குறோம் சின்ன வயசுலேருந்து. அவங்க தான் இதனுடைய எஃபெக்ட் தெரிகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பு போகும்போது அவங்க இன்னும் சிறந்த முறையில் செய்வாங்க. நம்ம இப்போ எல்லாம் வெளியிலேருந்து வரதை காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். எப்போ நாமளே உருவாக்குறது, அதுக்கு தான் இந்த முயற்சி. நாங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த நல்லா செய்யக்கூடிய வேலை இருக்கும். அது மட்டும் இல்லை, மாணவர்களை செய்ய வைக்கணும். அது மட்டும் இல்லை, அது எப்படி அதை எந்த முறையில் வேலை செய்யுதுங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்கேல் இருக்குது, இதை இப்படியே தள்ளிகிட்டே வந்தேன்னா எப்போ கீழே விழுவோம் ஸ்கேலோட வெயிட்டா? ஓ இந்த பக்கம் இதையும் சொல்லி கம்பேர் பண்ணுறீங்க. மையப்பகுதியிலே இருக்கணும். ஏன் மையப்பகுதியில் இருக்கணும்? அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு படிப்போம்ல. இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கரெக்டாக சென்டரில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த டிப் வர்ற வரைக்கும் வெளியில் வரோம், அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். விழுந்துடும்ல. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, எங்கே இங்கே தான் பாதியில் தான் நிற்குங்கிறீங்களே, பாதி இங்கே இருக்குது, அதுக்கு மேலே வந்துருச்சு. நான் இன்னும் கூட இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன், முயற்சி பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். தெரியுதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு? பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணியிருக்கேன். இது வந்து சுத்தியல் இல்லை, அதனால் இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சுத்தியல்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த சுத்தியல் தலை, இது அதனுடைய கைப்பிடி. அப்போ அந்த சுத்தியல் வச்சு அந்த எடை அதிகமான பொருளை உள்ளே விட்டுட்டேன், புரியுதா? அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கிறது இப்படியே நவுந்து இங்கே வந்துருச்சு.
ஏன்னா இந்த வெயிட் அந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம மாற்ற முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய வெயிட்டை போட்டிங்கன்னா இந்த கை இங்கே வச்சா தான் பேலன்ஸ் ஆகும். இங்கே வெயிட் ஜாஸ்தி, இது எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஈக்குவலாக வரும்பொழுது அந்த இடத்துல வரும். ஸோ அதனால் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாற்ற முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். வெறும் ஒரு சுத்தியலையும் ஒரு ஸ்கேலையும் வச்சுக்கிட்டு நான் அந்த எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறத மாற்றுறோம் இல்லையா. புவி மையம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள், இது இந்த ஸ்கேலை வச்சே ஏகப்பட்ட வேலை செய்யலாம். இப்போ இதை தட்டினா என்ன ஆகுது, கீழே விழுந்துருச்சுல்ல, ரைட்டா? அதே அளவு தான் நீட்டிருக்கு, வருதா? கீழே விழுந்துச்சா? அதே அளவு தான் விசை கொடுத்தேன் இல்லையா, ஏன் வரல? இங்கே வச்ச ஒன்று இந்த பேப்பரை தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பேப்பர் எவ்வளோ வெயிட்டே கிடையாதுல்ல, வரமாட்டேங்குது. ஏன், எது தடுக்குது? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதற்கான பதிலை அடைந்தால் தான் நமக்கு அறிவு விருத்தியாகும். ஆப்பிள் ஏன் கீழே நோக்கி விழுது அப்படின்னு கேட்டார். கடைசியில் என்னாச்சு, அதில் நல்லா விளங்கிக்கிட்ட உடனே அவருக்கு பெரிய விஷயம்லாம் புரிஞ்சிருச்சு, அண்டத்தில் நடக்கூடிய விஷயம்லாம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இது மேலே என்ன ஆயிருக்குது, இப்போ இது மேலே என்ன இருக்குது, எதாவது இருக்குதா? இது மேலே இருக்குதுங்க, கண்ணுக்கு தெரியாது. என்ன இருக்குது இது மேலே, தலைக்கு மேலே என்ன இருக்குது, காற்று. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இதை வச்சு சொல்லாதீங்க, எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அட்மாஸ்ஃபியர், புரியுதா? அந்த மாதிரி இந்த பேப்பர் மேலே காற்றினுடைய அழுத்தம் இருக்குது, எடை. இந்த காற்றினுடைய எடை தான், அழுத்தத்துக்கும் எடைக்கு என்ன வித்தியாசம், அழுத்தம் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா போட்டுக்குவாங்க, அதுதான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா படிச்சிருக்கோம்ல. இப்போ இது காற்றினுடைய அழுத்தம் அது எவ்வளோனா, இன்ச்சஸில் சொல்லப்போனால் 15 pounds per square inch. ஒரு ஸ்கொயர் இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 15 pound வெயிட், அதுதான் 76 millimeters ஆஃப் மெர்குரின்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே, அதனுடைய ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டால் காற்று மண்டலத்தினுடைய அழுத்தம் அது 76 centimeters ஆஃப் மெர்குரி, 13.6 gram per cc. அது படிச்சிருப்பீங்க, தண்ணீருக்கு எவ்வளோ, 1 gram per cc. 76 centimeter மெர்குரின்னு என்ன அர்த்தம், 76 centimeter உயரத்துக்கு மெர்குரியை வச்சிங்கன்னா அதனுடைய எடை எவ்வளவோ அவ்வளவு தான் இந்த காற்றழுத்த மண்டலத்தினுடைய ப்ரெஷர். அது ஒரு சென்டிமீட்டரில் அவ்வளோ, 15 pounds. இது எவ்வளோ லென்த்து, இது எவ்வளோ பிரெத்து, இதை மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோ வருது, தட் மல்டிப்ளை பை 15 pounds. அவ்வளோ வெயிட்டு இது மேலே வச்சுட்டு இதை தட்டினா எப்படி விழுவும், அது கண்ணுக்கு தெரியல, காற்று இங்கே அழுத்திட்டுருக்கு. இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ணல, தூக்கிலாம் போடலை, சும்மா பேப்பரை மேலே வச்சுருக்கேன், அவ்வளோதான், பரப்பியிருக்கேன் இது மேலே. ஸோ இந்த பேப்பரினுடைய ஒவ்வொரு சதுர இன்ச்சிலையும் 76 centimeter மெர்குரியினுடைய எடை இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. அந்த ப்ரெஷர் நாம் எல்லாம் தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் எல்லா இடத்துக்கும், அட்மாஸ்பியர் ஏற, ரைட்டா? ஸோ அது நம்ம தண்ணிக்குள்ளே போனால் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், பார்த்துருப்பீங்க நீங்களே, ஸ்விம்மிங் பூலில் கீழே கீழே போகிறப்போ ரொம்ப அழுத்தம் அதிகமாகும். அதே மாதிரி மேலே போக போக என்ன ஆகும், ப்ரெஷர் குறையும். அந்த காலத்தில் தான் நம்ம இங்க் பேனாக வச்சுருப்பாங்க, ஃப்ளைட்டில் போகும்போது இதை காலி பண்ணுங்க, ஆஃபாக வச்சுட்டு போங்கம்பாங்க, இல்லை எல்லாம் வெளியில் வந்துடும், வெளியில் இருக்கிற ப்ரெஷர் கம்மி, காற்று அழுத்தம் ஏரோப்ளைனில் மேலே போக போக காற்று அழுத்தம் குறைச்சிக்கிட்டே வரும், அதனால் எல்லாம் இங்க் வந்துடும். அந்த மாதிரி அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நம்ம அவங்களுக்கு சொல்லி ஆர்வமாக அதை கற்றுக்கணும்னு ஆர்வம் உருவாக்குறதுக்கு வழியே. இப்போ இது இது கோலி இங்கே என்ன இருக்குது, சும்மா ஒரு ஆர்க் மாதிரி வச்சுருக்கேன், இங்கேருந்து ஒரு கோலி வச்சு அடிக்கிறேன். இங்கே எத்தனை கோலி போகுது, இந்த பக்கம் ஒன்று தானே போகுது, நல்லா பாருங்கள், ஒன்று தானே போகுது. இப்போ ரெண்டு வச்சு அடிக்கிறேன், எவ்வளோ போகுது, ரெண்டு போகுது, மூணு, என்ன ஆகும், ரெண்டு தான் இருக்குது, மூணு வச்சு அடிக்க போகிறேன், என்ன ஆகும், ஒன்று அதோடு சேர்ந்து போகும், இந்த ரெண்டு இந்த மூணுலேருந்து ஒன்று சேர்ந்துக்கும், ரைட்டா? நாலு, என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, அது நிலையாக இருக்கணும், பார்த்தீங்களா, அதுவும் நாலு தான் போகுது. ஏன், ஸோ எதையுமே தன்னுடைய முயற்சியில் கற்றுக் கொடுக்குற நிலைக்கு நம்ம கொண்டு வந்தோன்னா அதுதான் கல்வி. எல்லாமே நம்ம எப்படி கற்றுக்குறோம், சின்ன குழந்தையிலேருந்து செய்து பார்த்து செய்து பார்த்து தான் கற்றுக்குறோம், அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த முயற்சியில் இதை ஆர்வமாக செய்து பார்த்து
அதான் அந்த ஆர்வத்தை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு. ஆசிரியருடைய நிலை என்னென்னா அதை தட்டி எழுப்பணும். இது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெறும் கண்ணாடி தான், இதுவும் கண்ணாடி கரெக்டாக, இந்த கண்ணாடிக்கு ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம் சும்மா ரைட்டா. இப்போ இதை இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது நீங்கள் போட்டு பாருங்கள், பத்திரம் கீழே கீழே போட்டிங்கன்னா உடையும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டு, அது செய்வானா அப்படி எடுத்தால் வந்துடுதுல்ல. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுது இல்லையா, ஏன் கஷ்டப்படுது தெரியுமா, செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கஷ்டப்படுது இல்லையா. ஆ எங்கே இருக்குது, யார் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்? இப்போ நம்ம ஒன்று செய்வோமா, இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி இங்கே வைப்போம் ரைட்டா, வச்சு இது மேலே இப்படி மூடுவோம். இப்போ பிடிங்க அது, இப்போ இழுத்து பாருங்கள் வெளில வருது, எவ்வளோ தூரம் வருதுன்னு இழுங்க. என்ன ஸ்லைடாக பண்ண சொன்னேன், இழுங்கங்கிறேன், நீங்கள் ஸ்லைட் பண்ணுறீங்க. இப்போ முன்ன விட இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சா, குறைச்சலாக இருக்கா? அதிகமாகிடுச்சுல்ல, வரலல்ல, எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இதை மேலேருந்து கட்டி தொங்க விட்ருவேன், இதில் வெயிட்டை போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக, தண்ணி இல்லாமல் போடும்போது உடனே வந்துடும். இதை ஒரு சொட்டு தண்ணியை வச்சு நல்லா அழிச்சிட்டேன்னா இது என்ன ஆகுது, வரமாட்டேங்குது. ஏன் பரப்பு விசை, பரப்பு விசை ஒரு திரவத்தினுடைய ஃப்ரீ சர்ஃபஸ், அந்த காற்றோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த சர்ஃபஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு மெம்பரேன் மாதிரி இருக்கும், ஒரு பலூன் அப்படி ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் தண்ணியை வச்சுட்டு ஒரு 100-500 குண்டூசி எடுத்து இதில் போட்டேன்னா தண்ணி வெளியில் வராது. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எடுத்துடணும், அதுக்கு மேலே ஒரு சொட்டு வந்தால் வெளியில் வழியும். அந்த மாதிரி இருக்கிற டம்ளர் தண்ணியில் குண்டூசி நிறையா வச்சுக்கணும், ஆணி எதுவும் வச்சுக்கோங்க. குண்டூசி ரொம்ப நல்ல சின்னதாக இருக்குது, ரொம்ப சௌரியம், இப்படியே குத்தி குத்தி உள்ளே போடணும். என்ன அர்த்தம், இப்படி வெர்டிக்கலாக போடணும், மிதக்க விடக்கூடாது, வெர்டிக்கலாக போட போட உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன், எடை அதிகம், அடர்த்தி அதிகம் தண்ணீரை விட அயனுக்கு, சரியா, அதனால் உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் தண்ணி வரணும்ல, எதையாவது ஒரு பொருள் போட்டால் கூட வெளியில் வரணும்ல, வரல. ஏன்னா இந்த மேல் பரப்பு ஸ்ட்ரெச்சு மெம்பரேன் மாதிரி இருக்குது, பலூன் மாதிரி. அப்போ நீங்கள் நிறைய ஒரு 100 போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சர்ஃபஸ் இப்படி இருக்காது, அப்படி இருக்கும், வளைந்துருக்கும், அது சர்ஃபஸ் டென்ஷன் தான் காரணம். ஸோ அந்த சர்ஃபஸ் டென்ஷன் முதல்ல ஆரம்பித்து புஸ்தகத்தில் இருக்க அப்படியே ஒப்பிடிச்சிங்கன்னா அவனை படிச்சுட்டு பரிசு எழுதிட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சு இது ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது, அவனை விளங்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்கிறதுல. ஸோ முதல்ல இதெல்லாம் காமிச்சிட்டு ஏன் அப்படி தான், அதில் இந்த தண்ணீரானது ஒரு சின்ன பரப்பில் சின்ன லேயராக படிஞ்சிருது, அப்போ அதில் இந்த ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, அப்போ இது வந்த உடனே காற்று உள்ளே போனால் தான் இது வெளியில் வர முடியும், ஸ்லைடு பண்ணால் வருது. ஆனால் எடுக்கிறதுக்கு இப்படி இதே இடத்துல பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள், எடுக்கவே முடியல, ஸ்லைட் பண்ணி தான் எடுக்கணும். புரியுது உங்களுக்கு, உள்ளே வந்து நிறையா வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. ஸோ பரப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்லாம் உள்ளே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் பிடிச்சி எழுகுது. அந்த பரப்புக்கு மேலே என்னங்க இருக்குது, இங்கெல்லாம் என்னங்க இருக்குது, காற்று இருக்க, நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் இருக்குல்ல, அப்போ அதுவும் பிடிச்சி எழுகும். அட்ராக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ரைட்டா. இந்த கேஸ் மாலிக்யூல் மெலியில் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதெல்லாமும் இதை பிடிச்சிருக்கும், அந்த வாட்டர் சர்ஃபஸில் இருக்கிற மாலிக்யூலை உள்ளே இருக்கிறதும் பிடிச்சிருக்கும். எதுக்கு அதிக விசை இருக்கும், உள்ளே இருக்கிறதுக்கா வெளியில் இருக்கிறதுக்கா? உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்குது, திரவமாக இருக்குல்ல, திரவம்னாலே அடர்த்தி அதிகம் இல்லையா எல்லா மாலிக்யூல். ஸோ ஒரு இங்கே வந்து ஒரு 2000 மாலிக்யூல் இதை பிடிச்சி இழுக்கும் கீழே, மேலே காற்றினுடைய மாலிக்யூல் எவ்வளோ இருக்கும், 10-15 இருக்கும், அதுதான் பிடிச்சி இழுக்குது. விளங்குதா, கீழே இருக்கவங்க தான் ஸ்ட்ராங், அதனால் அப்படியே இருக்குது, வெளியிலே வராது. அப்போ போட போட இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சாப்பில் இருக்கே தவிர சப்போர்ட் பண்ணிக்குது அந்த பிடிச்சி இழுத்ததுனால, இந்த டென்ஷன்னால், அதனால தான் அதுக்கு பேர் சர்ஃபஸ் டென்ஷன் பேர். அதை தவிர இன்னொன்று இருக்குது, செல்ஃபோனை காரில் வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு ரப்பர் கப்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு இப்படி திரும்புவாங்க, உடனே அப்படியே ஒட்டிக்கும், கிளாஸில் எடுக்கவே முடியாது. அதில் என்ன செய்கிறோம், வேக்குவம், அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. 2 பந்து, அரை பந்து, அது ரெண்டையும் உள்ளே இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற காற்றை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன கிடைக்குது, வெற்றிடம். இப்படி வெற்றிடம், வெற்றிடத்துக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம், ஆனால் பிரிக்க முடியல. ஏன், இந்த பக்கம் இருக்கிற காற்று இப்படி அழுத்தது, இந்த பக்கம் இருக்கிற காற்று இப்படி அழுத்தது, ரெண்டும் அழுத்தி வச்சுக்கிட்டு நம்மளை விட மாட்டேங்குது. அதை ஒருத்தர் செய்தார், மேக்டர் பட்ஸ்வியர்னு பேர் இதுக்கு. இந்த பக்கம் 7 குதிரை பூட்டிய ஒரு வண்டி, இந்த பக்கம் 7 குதிரை பூட்டிய வண்டி, ரெண்டுத்துக்கும் இந்த 2 பால் மாதிரி பண்ணி
இதை இதோட கட்டி விட்டார், இதை விட்டு ரெண்டு பேரும் விரட்டுறாங்க, வெளியில் வரல. அதுதான் காற்றினுடைய அழுத்தத்தினுடைய எஃபெக்ட். நம்ம அதை பார்க்குறதே ரியலைஸே பண்ணுறதில்ல. அதே தான் அங்கேயும் அந்த ஒரு கப்பு மாதிரி, அந்த கப்பு முறையில் தான் பள்ளி செவுத்தில் போகுதுல்ல, எப்படி போகுது, அதனுடைய காலினுடைய அமைப்பு அப்படி தான். இப்படிங்கும் இங்கே நிறைய காற்று வந்துடும், இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணும், காற்றெல்லாம் வெளியில் போயிடும், திருப்பி இப்படி பண்ணிவிடும், வெளியில் இருக்கிற காற்றை இதை அழுத்து பிடிச்சிக்கும், கீழே விழுவாது. ஒரு சாதாரண ஒரு விஷயத்திலிருந்து அதனுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லி செயல்முறையில் செய்து காமிச்சு, ரப்பர் பேண்டு செய்திங்கள, அதில் என்னத்தை சொல்ல போகிறீங்க, சும்மா விளையாட்டா? விளையாட்டு முறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு பிரின்சிபலை சொல்லிக் கொடுக்குறீங்க. சின்ன குழந்தை நடக்கிறது கூட நாலு தடவை விழுந்து கற்றுக்கும். ஸோ அதனால் அதுதான் முதல் கற்றுக்கக்கூடிய முக்கியமான கொள்கை என்னென்னா, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். முதல் தடவை வராட்டி பரவாயில்ல, அடுத்த தடவை செய்யு அப்படின்னா. அதுக்காக தான் இதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கணும். அப்போ அடுத்த தடவை செய்யணும், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னா முடியுமா? அதில் வெறும் பேப்பர் ஸ்கேலு அதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம், எல்லா இடத்துலையும் இருக்கும், வீட்டுக்கு போய் கூட அவன் செய்வான். அந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கணும், அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கே வாங்க சார், சும்மா வாங்க சார், ஃபன் தானே, நில்லுங்க இங்கே, இதை உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க, கையை மேலெல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்படி தான் சும்மா சார் பேலன்ஸ். அதேமாதிரி இந்த பக்கமும் இந்த எண்ட்லேயும் அவ்வளோதான். இந்த கையை மூவ் பண்ணாதீங்க, அந்த கையை மட்டும் இதுக்கிட்ட கொண்டாங்க, ஸ்லோவாக இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கையை இங்கேயே இருக்கணும், அது மட்டும் கீழே வரும், வாங்க கொண்டாங்க, அந்த கையை கொண்டாங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே கொண்டாங்க. என்ன ஆகுது வர இல்லை, ஏதோ வருது இல்லை, என்ன வருதுன்னு காமிங்களேன். அப்படியே ரெண்டு கையும் கொண்டாங்கங்கிறேன், கொண்டு வாங்க, என்ன ஆகுது ஆகட்டமே, இப்போ என்னப்போ நேராக வச்சுட்டு கொண்டாங்க. என்ன ஆகுது அங்கே, என்ன நடக்குதுன்னு, ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுவுது, அதுக்கப்புறம் ஏன் விழுவுதுன்னு கேட்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். யாரா வேறு யாரா செஞ்சு பார்க்குறீங்களா? வாங்க வாங்க வாங்க, அதையே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் உட்காந்துக்கங்க சார். ரெண்டு கை சப்போர்ட் பண்ணோம், கையால் பிடிக்கக்கூடாது, ரெண்டு கையும் ஒரு கையை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு கையை கொண்டு வரணும். அப்படியே ஒன்று அது பிடிக்கக்கூடாது சொல்லியிருக்கேன், வெறுனை கொண்டு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. பாருங்கள் சாய்ச்சிட்டிங்க, நான் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலையே, அதில் என்ன ஆகுது செய்யணும் தானே சொல்கிறேன். இது ஒரு போட்டியா? இந்த கை எப்படியா கொண்டு வந்தோம்னு நிற்குமா? இப்படியே இந்த பக்கம் ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு இவங்க நிற்குமா? அப்போ எப்போ எப்படி நிற்கும் அது? எங்கே நிற்கும் இது? எங்கே நிற்கும்? முதல்ல காமிச்சல எங்கே நிற்கும்? மையப்புள்ளி அங்கே தானே வருது. பாருங்கள் திருப்பி செய்யுங்க, கரெக்டாக அந்த மையப்புள்ளிக்கு தான் வரும். 50 சென்டிமீட்டருக்கு வந்து நிற்பீங்க, என்ன பண்ணாலும், எந்த கையை மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது 50 சென்டிமீட்டரில் ரெண்டு கையும் வந்து சேரும். இப்படி பண்ணுங்கங்கிற புரியுதானாங்க இது? பொறுமையாக பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் யூ எண்ட் அப் ஹியர். இந்த கையை வைக்கக்கூடாதுன்னா கூட இது மூவ் ஆகி இப்படி வந்துடும். ஆ அதுதான் சொல்கிறேன், அது ஏன் வெரி குட், எல்லோரும் அட்டம் பண்ணுறீங்கள அந்த மாதிரி அட்டன் பண்ணணும், பாதிக்கு மேலே தவறாக தான் இருக்கும், சரியா? இதுக்கு காரணம், மெயின் காரணம் என்னென்னா உராய்வு, ஃப்ரிக்ஷன், ரைட்டா? இங்கே ஒரு இங்கே உராய் இருக்குது, இங்கே உராய் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த உராய்வும் இந்த உராய்வும் மாறி மாறி அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. இங்கே வச்சானா எதில் வெயிட் ஜாஸ்தி, இது மேலேயா இது மேலேயா? புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அதிக வெயிட் இருக்கும். அப்போ அந்த பக்கம் அதிக எதிர் விசை இருக்கும் பொழுது அதுக்கு உராய்வு அதிகமாக இருக்கும். உராய்வு படிக்க சொல்லி கொடுக்கும்போது மியூ டைம்ஸ் என் பாங்க, என்ங்கிறது நார்மல் ரியாக்ஷன். அந்த உராய்வு வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும்போது இது ஸ்லிப் ஆகுது, இங்கே அதிகமாகவே இங்கே ஸ்லிப் ஆகுது, அப்புறம் இங்கே ஸ்லிப் ஆகுது, கடைசியில் அந்த 50 இதை நல்லா காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல இன்னொரு குச்சியை வச்சு கட்டி விட்ருவேன். ஸோ தட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி 50 நீங்கள் எங்கேயா ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து முடியும், அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பறையிலையும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ஃபஸ் டென்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா விளங்கிடும், ஆயுஸில் மறக்க மாட்டான். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, நாம் முதல்ல செய்து சரியாக செய்கிறதுக்கு கற்றுக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குது தெரியுமா, இது உள்ள ஒரு பஸ்ஸர் இருக்குது, பஸ்ஸர் கீனு சத்தம் போடல, அது நம்ம செல்ஃபோன்லலாம் கூட இருக்குது. இது ஒரு பெல் சுவிட்சு, இங்கே உள்ள ஒரு பேட்டரி இருக்குது, 9 வோல்ட்ஸ் பேட்டரி. அந்த 9 வோல்ட்ஸ் பேட்டரியும் அந்த பஸ்ஸரையும் இணைத்து அது கூட ஒரு ஒயரை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சுவிட்சை போட்டுட்டோம், ரைட்டா? இப்போ இப்படி போட்டு இப்படி பண்ணால் எப்படி சத்தம் வருது?
சத்தம் வருதா? ஏன் என்ன வித்தியாசம்? ஒலியை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி, அதை நம்மை நோக்கி வந்தால் என்ன ஆகும்? அந்த வேவ்ஸ் எல்லாம், வேவ்ஸில் என்ன இருக்குது? கிரஸ்ட் இருக்குது, ட்ரஃப் இருக்குது. அந்த கிரஸ்ட் ட்ரஃப் வந்து இப்போ உங்களை நோக்கி வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த கிரஸ்ட் அடிக்கடி சீக்கிரமாக வரும். ஏன்னா நீங்களும் போயிட்டுருக்கீங்க, பாதி தூரம் மீட் பண்ணுறீங்க. இந்த கிரஸ்ட் இப்படியே இருந்து நீங்கள் இங்கேயே நின்னீங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நான் நடக்க ஆரம்பிச்சுன்னா அந்த அடிக்கடி சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். ஏன்னா நானும் நடந்துக்கிட்டு இருக்கேன்ல. இப்படி போனேன்னா குறையும், அது கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ரைட்டா? அப்படி ஸ்லோவாக வந்தால் நான் என்ன நினைப்பேன்? அந்த சவுண்டோட அதிர்வு எண் குறைவு என்று நினைப்பேன். நான் அதை நோக்கி போகும்போது அந்த அதிர்வெண் எனக்கு எப்படி தெரியும்? அதிகமானதாக தெரியும். ஸோ இப்படி நான் சுற்றும் பொழுது இந்த சவுண்டு இப்படி உங்களை நோக்கி வரும்பொழுது சவுண்டு சோர்ஸ் வந்தாலும் சரி நீங்கள் வந்தாலும் சரி ரிலேட்டிவ் மோஷன் தான் முக்கியம். அது அதிர்வு எண் உங்களை நோக்கி வரும்பொழுது அதிகமாக இருக்கும். உங்களை எதிர்த்து எதிர் திசையில் போகும்போது அதிர்வு எண் குறையும். ஸோ சாதாரண அதிர்வு எண் இப்படி வரும்பொழுது கூடுது, இப்படி வரும்போது குறையுது, அப்படி வேகமாக சுற்றும்போது கூடுது குறையுது குறையுது. இதுக்கு என்னென்னு பேர்? டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளருங்கிறவ தான் கண்டுபிடிச்சார். இவர் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சார்ல, அதோட நிறுத்தலை அவர். இதே தானே இருக்கணும் லைட்டுக்கும். ஏன்னா அதுவும் வேவ் தானே, லைட்டுங்கிறது வேவ் தானே. ஸோ அதுவும் அப்படி தானே இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ அதுலேயும் ஏதாவது ஒரு ஸ்டார் நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய அதிர்வு எண் அதிகமாக இருக்கும். அப்படின்னா அதிர்வு எண்ங்கிறது என்னத்தை சேர்ந்தது? அதிர்வு எண் அல்லது அலை நீளம், வேவ்லென்த். வேவ்லென்த்து ஃப்ரீக்வன்சி ரெண்டும் முக்கியம். வேவ்லென்த்து ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும், வேவ்லென்த்து குறைஞ்சிச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கூடும். ஸோ அதை நம்ம நோக்கி வரும்பொழுது ஃப்ரீக்வன்சி கூடுதுன்னா என்ன அர்த்தம்? வேவ்லென்த் குறைஞ்சிருச்சு. நம்மளை விட்டு போகும்பொழுது ஃப்ரீக்வன்சி குறையுது, அப்போ வேவ்லென்த் அதிகமாகுது. ஸோ அப்போது ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் இருக்குதுன்னு வச்சு, அதுலேருந்து வர்ற ஒளி நம்ம எர்த்தை நோக்கி வருதில்ல, அப்போ அதை பார்த்தாக்கா அது அந்த பக்கம் போகுதா இல்லை நம்மை நோக்கி வருகிறதான்னு கண்டுபிடிக்க முடியும். எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க, எல்லா ஸ்டார்ஸையும் பார்த்தாங்க. பார்த்தா எல்லா ஸ்டார்ஸுமே நம்மை விட்டு வெளியில் போயிட்டுருக்கு, நம்மக்கிட்ட எர்த்துலேருந்து வெளியில் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டிங் தான், யூனிவர்ஸே எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் மற்ற ஆப்ஜெக்ட்லேருந்து விலகி போகுது. பலூன் இருக்குது, பலூன் மேலே நிறையா புள்ளி வச்சுருக்கீங்க, பலூனை ஊத ஊத அந்த புள்ளிகளுக்கு இடையே இருக்க தூரம் என்னாகும்? அதிகமாகிட்டே போகும். அதுதான் நடக்குது. ஏன் அப்படியாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது பலூன், அப்போ அதனுடைய இடைவெளி கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. இதுக்கு தான் பேர் டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது சொன்னீங்கன்னா அவன் வந்து ஆர்வமாக அவங்ககிட்ட சேர்ந்துட்டு, சார் இதை எப்படி சார் அது எப்படி சார்னு கேட்காரு. இந்த ரப்பர் பேண்டை கேட்டேன், அந்த ரப்பர் பேண்ட் பிரின்சிபல் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ரப்பர் பேண்ட் இருக்கா, அந்த ரப்பர் பேண்டை இழுத்து வச்சிங்கன்னா விட்டா என்ன ஆகும்? வேகமாக வருது. அப்படி வேகமாக வர்றதுக்கு என்ன தேவை? என்ன எனர்ஜி வச்சு சொல்லுங்கள், அதுக்கு என்ன எனர்ஜி தேவை? ரெண்டு எனர்ஜி தான் நமக்கு தெரியும் முக்கியமாக. என்ன தெரியும்? நிலை எனர்ஜி, நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல், ரெண்டு தானே இருக்குது. இப்போ இப்படி பண்ணேன்னா இது என்னது? இப்படி வந்து அடிச்சதில்ல, அது என்ன ஆற்றல்? இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல் எப்படி வந்துச்சு? இப்போ வரலையே, இழுக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுக்கு நம்ம விசையை கொடுத்து இப்படி செய்யும்பொழுது நம்ம ஒர்க் பண்ணுறோம், வேலை செய்கிறோம். அந்த வேலை செய்வது அதில் இயக்க ஆற்றலை உருவாக்குது, அதாவது நிலையாற்றலை அதில் போட்டுறீங்க. எலக்ட்ரிக் எனர்ஜி நிலையாற்றலை கூட்டிடுறீங்க, விட்ட உடனே இயக்க ஆற்றலாக வருது. இந்த ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சா MGH பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் கூடிடுது. விட்டிங்கன்னா கீழே விழுவுது, காலை வச்சிங்கன்னா அடிபடும். இங்கேருந்து விட்டிங்கன்னா அடிபடாது, இங்கேருந்து விட்டால் அடிபடும். அப்போ அதில் ஏதோ ஒரு எனர்ஜி ஜாஸ்தி. எந்த எனர்ஜி ஜாஸ்தி? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை இங்கே கூட்டுறீங்க, அந்த வீலை சுற்றி 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 இதை வந்து விரைப்பாக வைக்கும்போது ரிலீஸ் பண்ணவொன்னே என்னாவது சரணம் வரும்போது அப்போ அதை வந்து நாலு வீல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அந்த இயக்க ஆற்றலை அந்த வீல்ஸ் மூவ் ஆகுது மேலே. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும், அதுதான் இப்போ பண்ணியிருக்கீங்க. இதில் இருக்கிற எலாஸ்டிக் எனர்ஜியை கூட்டி அதை இயக்க எனர்ஜியாக மாற்றுறீங்க, அதான் இங்கே பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த ஆற்றலை பற்றியான விஷயம் அவனை நல்லா விளங்கும். என்ஜின் பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த நிலை ஆற்றலை உள்ள என்ஜினுக்குள்ளே போட்டு அதை இயக்க ஆற்றலை மாற்றி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வீலுக்கு அமிச்ச உடனே வீல் போகும். ஏரோப்ளேன் அப்படி தான், கார் அப்படி தான், எல்லாம் அப்படி தான், ரைட்டா? ஆடு மாடு நடக்குது மாடு அப்படி அந்த இயக்க ஆற்றல் தான் இந்த வீலை சுற்ற வச்சு. ஸோ ஸ்டீம் என்ஜின்,
எல்லாமே இந்த பிரின்சிபிள் தான். ஸோ அந்த மாதிரி பல பரிசோதனைகளை செய்து பார்த்து இப்போ இது சவுண்டுக்கு வைப்ரேஷனுக்கு தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு கவுத்தா என்ன ஆகும்? இது என்னங்க, இது என்ன பண்ணியிருக்கேன்? சாதாரண இந்த கொசு வலை இருக்குல்ல, அதை தான் போட்டிருக்கேன். இங்கே கேப் இருக்கா இல்லையா? கொசு உள்ளே வராது, அஃப்கோர்ஸ். பட் காற்று உள்ளே போகணும்ல, தண்ணீர் உள்ளே போனால, அதுதான் இப்போ போட போகிறாங்க. போகுதா தண்ணி உள்ள? வெரி குட், போதும், அதுவே போதும் இல்லை. இப்போ அதை கவுத்துருவோமா, எல்லாத்தையும் கொட்டிடுவோமா? இப்போ என்ன ஆகுது பாருங்கள், தண்ணி வருதா வெளியில? கையை வச்சா வந்துடும், கையை வச்சா அது மேலே யூஆர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் அது ரிலீஸ் ஆகி வந்துடுது. பாருங்கள் தண்ணி ஏதாவது ஒரு சொட்டாக வெளியில் வருதா பாருங்கள், வரல, ஏ சொல்லுங்கள். இதே சர்ஃபஸ் டென்ஷன் பாருங்கள், இன்னும் ஃபிலிமாக ஃபார்ம் ஆகிடுது, அங்கே ஃபிலிம் ஆகிடுது. ஸோ உள்நோக்கி அந்த தண்ணீர் இருக்குது, வெளியில் இருக்கிற விசை போகலை, ஒவ்வொரு இதுக்கு இடையில சின்ன சின்ன ஃபிலிம் ஃபார்ம் ஆகிடுது, ஒவ்வொரு கிராஸ்லேயும் ஸ்கொயர்லேயும். அப்போ அது அப்படியே சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த வெயிட்டை கூட தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த விசை இருக்குது, சர்ஃபஸ் டென்ஷன். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க, அந்த ரெண்டு கண்ணாடியை பிரிக்க முடியல. ஒவ்வொரு ஒரு கருத்துக்கும் நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தில் படிக்கக்கூடியதுக்கும் பல பரிசோதனை செய்ய முடியும். பசங்க வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி பண்ணணும். இது என்னன்னு தெரியுதா? வெறும் டப்பா, ஓகே. அது மேலே பலூனை போட்டு டைட்டாக வச்சுட்டோம், அதில் ஒரு கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கம் போட்டு. இது என்னது? லேசர். எல்லாருக்கும் தெரியல. இப்போ இந்த லேசரை இதில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வருதா? கரெக்டாக பிடிக்கணும், அது எங்கன்ட்டு இருக்கா மேலே? ஸோ இப்படி அங்கே மேலே தெரியுது. இப்போ இது உள்ள பையனை பேச சொல்லுவேன், பேச சொன்னால் என்ன ஆகும்? இது அதிர்வடையும் இல்லையா அந்த பேஜுக்கு, ஹலோ அப்படி தான் இது அப்படியே அதிர்வாகும். ஸோ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டில் இதில் அடிச்சிங்கன்னா, அதை கொண்டு போய் செவுத்தில் அடிச்சிங்கன்னா, ஹலோ சொல்லுங்கள், ஹலோ பேசுங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்க, சும்மா ஏதோ ஆன்னு கற்றுங்க, சும்மா வேணா. அது உள்ள அந்த பையனுக்கு வேறு எதுவுமே சொல்ல வேணாம், சவுண்டுனா அதிர்வு தான். சத்தம் கேட்குதா? ஏன் கேட்குது? இது அதிர்வு அடையுது, அந்த அதிர்வு தான் நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இந்த டயஃப்ரம் தான் காது உள்ளே இருக்குது, டயஃப்ரம்னு ஒன்று இருக்குது, அது அதிர்வு அடையும்போது அது மேலே இருக்கிற நரம்புகள் நமக்கு மூளைக்கு கொண்டு போய் என்ன சவுண்டு எவ்வளவுலாம் காமிக்குது. ஃபேண்டாஸ்டிக். இப்படியே போயிட்டுருக்கீங்க, அங்கே பிளேன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது, டைரக்ஷன் முதக்கொண்டு. யாரும் இப்படி பார்க்குறதில்ல பிளேனை, உடனே இப்படி திரும்பி பார்க்குறாங்க, அங்கே பிளேன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காது இருக்கிறதுனால யூ ஆர் ஏபிள் டு ஈவன் லொக்கேட் த டைரக்ஷன். இந்த ரெண்டு கண் இருக்கிறதுனால உங்களுக்கு 3D விஷன் கிடைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபினாமினலான விஷயம். அவனுக்கு எதையும் நல்லா விளங்கி படிக்கணும், அப்போ தான் அவனால் எதையும் உருவாக்க முடியும், க்ரியேட்டிவாக செய்ய முடியும். அதுக்கு தான் நீங்களாம் உதவி பண்ண போகிறீங்க, ஐ ஹோப் ஸோ. நீங்களாம் யார் இதில் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம், தேடி பிடிக்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? நீங்கள் வந்து சார் இதென்ன சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படி வரணும். நீங்கள் புதுமையை கொண்டு வரணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா இருக்குது, இப்படி செய்யலாம். அதில் முக்கியமான விஷயம் என்ன? இது வந்து இது 500 ரூபா, இது 1000 ரூபா அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக. இப்போ இருக்கிறது ஏதாவது அந்த மாதிரி சொல்லுங்கள், இது ஸ்கேலு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி விஷயமா இருக்கணும். இது கூட 20-35 ரூபா தான், 35-40 ரூபா தான். அவனுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், அந்த பையனுக்கு அவன் வீட்டிலையும் போய் செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். அந்த மாதிரி பொருள்களை வச்சு நிறைய விஷயம் சொல்ல முடியும். பால வித்யா மந்திர் அடையாறில் இருக்குது ஒரு ஸ்கூல், நல்ல ஸ்கூல். அந்த ஸ்கூலில் அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு லேப், இன்னோவேஷன் லேப்னு வச்சு 6ம் கிளாஸ், 7ம் கிளாஸ், 8ம் கிளாஸ் பசங்க அங்கே வந்து செய்வாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இன்றைக்கி இன்னோவேஷன் லேப் இருக்குது 5வது பீரியட் அப்படின்னா, 4வது பீரியடு கடைசி நிமிஷமே வந்து நிற்கிறான் கதவுக்கிட்ட, ஓடி வந்து இதெல்லாம் செய்யணும். அவ்வளோ ஆர்வத்தை உருவாக்கியாச்சு. முதல் தடவை இந்த கன்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவங்கள கேட்டு பாருங்கள், அடுத்த கிளாஸ் வந்தவொன்னே கொடுங்க மிஸ் நான் பண்ணிடுறேன் போய் 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுறான். செய்ய செய்ய பழக்கம் வந்துடும்ல, அவனுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. ஸோ அப்போது நாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பியாண்ட் அவனே ஏதாவது செய்து கொண்டு வந்து காமிப்பான், நான் இதை பண்ணேன், ரப்பர் பேண்டை வச்சு செய்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை இருக்குது. அந்த சக்ஸஸ் யாரை பொறுத்து இருக்குது? அந்த ஸ்கூலில் உங்களை மாதிரி நீங்கள் போகணும், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் சைடு இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. வெறும் பரிசைங்கிறத விட இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விளங்குவோம், ரொம்ப புரியும், இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. அதனால் இதனுடைய சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஈச் இண்டிவிஜுவல். அந்த யார் அங்கே போய் அந்த ஸ்கூலில் பொறுப்பாக செய்கிறாங்களோ அவங்க இதை எந்த அளவுக்கு உள் வாங்கிக்கிட்டு அந்த நிலையில் அவங்களுக்கு
மாணவர்களுக்கு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்களா, அதை பொறுத்து தான் இது சக்ஸஸ். இந்த மாதிரி செயல்முறையில் செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதிக மவுசு ஏற்படும். ஓ, நீங்கள் அந்த லேப்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, வாங்க எங்கள் ஸ்கூலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பல விதத்தில் உங்களுக்கும் அது வந்து ஒரு வளர்ச்சியை உருவாக்கும். இந்த செயல்முறையில் செய்யக்கூடிய பள்ளிகள் அதிகமாகும். கம்ப்யூட்டரில் இதெல்லாம் வராதா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒருத்தர் செய்து அதை பார்த்து வீடியோ பார்த்து ஐ வெரி குட், அது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸா, அவன் செய்யணும், அவன் செய்ய கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கி அங்கே இருக்கிற கேண்டில் மேலே காமிச்சு அந்த கேண்டில் ஆஃப் பண்ணால் அதில் அவனுக்கு உருவ அந்த சந்தோஷம், இப்படி யாரோ ஒருத்தர் அங்கே செய்கிறாங்க அதை பார்த்து வெரி குட் அப்படிங்கிறதுல வராது. அதுக்கு தான் அவனே செய்து வராண்டாலும் அவங்க எல்லாம் போட்டி வைக்கணும், யாரோட ரப்பர் பேண்ட் கரெக்ட் அதிக தூரம் போகுது, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதில் இருக்கிற நிலை ஆற்றல் இந்த ரப்பர் பேண்ட்லேருந்து தான் வருது கரெக்டாக, இதை சுற்றி சுற்றி வருது. இயக்க ஆற்றல் அதிகமாக வரணும், வேகம் அதிகம் ஆகணும், அப்போ தான் இயக்க ஆற்றல் அதிகம்னு அர்த்தம். அந்த இயக்க ஆற்றல் மாறும் பொழுது அதனுடைய வேகம் கூடணும்னா அதுக்கு என்ன வேணும், ரப்பர் பேண்டை அதே பத்தியத்தில் சுற்றுறேன், ஏன் வண்டி அதோட ஜாஸ்தி போகுது, ஏன் அதில் என்ன விஷயம், செஞ்சவங்க சொல்லுங்கள், போன தடவை மாசை கம்மி பண்ணணும், அந்த கார்டினுடைய எடையை குறைக்கணும், ஆஃப் எம் வி ஸ்கொயர் தானே இயக்க ஆற்றல், எம்மை குறைச்சிங்கன்னா வி கூட்டிகிட்டு போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு கேன் ஐ யூஸ் சம் ஸ்மாலர், அதில் பாதியை யூஸ் பண்ணி கட் பண்ணி போட முடியுமா, அதை வைத்து இன்னும் நிறைய வேகம் உருவாக்க முடியுமா அப்படி பார்க்கணும். அதனுடைய எடையை எப்படி குறைக்கிறது, குறைச்சிங்கன்னா அதிக தூரம் போகும். அந்த மாதிரி அந்த பையனை திங்க் பண்ண வைக்கணும். சில நேரத்தில் சில பள்ளிகள் வந்து பக்கத்தில் இருக்கும், சில பள்ளிகள் தூரத்தில் இருக்கும், எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வேணும். ஸோ யாராவது அதை அதுக்கு முயற்சி பண்ணணும், ரைட்டா, எல்லாருமே போனால் அந்த மாணவர்கள் அதனால் சஃபர் ஆகக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வந்து இதெல்லாம் செய்து காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கும். அதனால் யாரெல்லாம் முடியுமோ எந்த ஸ்கூலாக இருந்தாலும் தயாராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், நீங்கள் வந்து சார் இது என்ன சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் புதுமையை கொண்டு வரணும்.